வெல்கம் டு தன்வி வ்ளாக்ஸ் தமிழ். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸோட ரிவ்யூவோட தான் வந்திருக்கோம். நம்ம இன்னைக்கு எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அல் துசாரி வைல்ட் லைஃப் அண்ட் சஃபாரி பார்க் தான். இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அல் சஹானியாங்கிற பிளேஸில், கிட்டத்தட்ட அல்கூர்லேருந்து 57 கிலோமீட்டர்ஸ் 45 மினிட்ஸ் எடுத்துப்போம். இது வந்து அல் துசாரி ஃபேமிலியோட ப்ரைவேட் ஜூ. இந்த அல் துசாரி வைல்டு லைஃப் பார்க் வந்து கத்தர்லே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஜூன் கூட சொல்லலாம். ஸோ அங்கே தான் நம்ம இன்றைக்கி போயிட்டுருக்கோம். நாங்கள் ஒரு ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் 2:00 ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நம்ம அதுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து நிறைய அனிமல்ஸ் வந்து கேஜ்குள்ளே வச்சுருக்காங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபேமிலிஸ் வந்து இங்கே குக் பண்ணி சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபார்ம் கம் ஜூனே சொல்லலாம். பெரிய ஏரியா இது. ஸோ ஏகப்பட்ட ஃபேமிலிஸ் இருந்தாங்க, எல்லாருமே குக் பண்ணி சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஃபார்ம் வந்து மார்னிங்லேருந்து சன்செட் வரைக்கும் ஓப்பனாக இருக்குது எவ்ரிடே. ஸோ அதனாலேயே வந்து நிறைய பேர் மார்னிங்கே வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்க்கிங்க்குனே தனியாக ஸ்பேஸ் இருக்குங்க. ஒரு பெரிய ஏரியா வந்து பார்க்கிங்காகவே அலாட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம ஜூக்குள்ளே தான் என்ட்ரி ஆகிறோம். ஜென்யூன் ரிவ்யூ கேட்டிங்கன்னா ஜூ வந்து ஆவரேஜ் லெவல் மெயின்டெனன்ஸ் தாங்க. பட் கிட்ஸ் வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பார்க்குறதுக்கு நிறைய டிஃப்ரெண்டான ஆனிமல்ஸ் இருந்துச்சு. அண்ட் பெருசாக என்ட்ரி ஃபீஸ் எதுவும் கிடையாது. ஸோ வந்து கண்டிப்பாக ஒரு வீக்கெண்ட் வந்து ஃபேமிலி கூட போய் என்ஜாய் பண்ண முடிகிற ஒரு பிளேஸ் தான் இது. அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம நார்த் சிட்ரா ஃபார்மோட ரிவ்யூஸ் போட்டிருந்தோம் இல்லையா, அங்கே என்ட்ரி ஃபீஸ் வந்து 20 riyal பர் அடல்ட்டு. பட் இங்கே வந்து பர்டிகுலர் என்ட்ரி ஃபீஸுங்கிறது எதுவும் கிடையாது. ஸோ குழந்தைங்க எல்லாருமே வந்து ஜூவில் இருக்க அனிமல்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஜீப்ரா, இன்னும் கொஞ்சம் அனிமல்ஸை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஃபீல் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக, ரொம்ப க்ரௌடட் இல்லாமல் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து குழந்தைங்களாம் ரெயின்டியர் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அதோட ஹோன் பார்த்துட்டு. ஸோ பார்க்குறதுக்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த அனிமல். ஸோ குழந்தைங்கள்லாம் வீக்கெண்டில் வந்து செம்மையாக இங்கே வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிளேஸில் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஜூ மட்டும் கிடையாது, சஃபாரி கூட இருக்குது. கேமல் அண்ட் ஹார்ஸ் சஃபாரி கூட வச்சுருக்காங்க. அண்ட் ஒரு மியூசியம் கூட இந்த ஃபார்மில் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஃபார்ம் வந்து வைல்ட் லைஃப் அண்ட் சஃபாரி பார்க்குன்னு சொல்கிறாங்க. இங்கே ஹைலைட் என்னன்னு கேட்டிருந்தீங்கன்னா ஹைனா இருந்துச்சு, அரேபியன் ஹைனா. பார்க்கவே பயமாக இருந்துச்சு. ஸோ எங்களை பார்த்தோன்னே அது வந்து கேஜுக்கு பக்கத்தில் வந்துச்சு. பட் பரவாயில்ல, சேஃபாக தான் வந்து மெட்டல் நெட்டு போட்டு எல்லா சைடும் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஒரு கார்னியோரஸ் அனிமலில் வந்து ஃபார்மில் வச்சுருக்கோம், ஒரு ப்ரைவேட் ஃபார்மில் வச்சுருக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். ஸோ வந்து இது வந்து ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல் இல்லையா, மாம்சம் சாப்பிட்ற அனிமல். ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் ஃபார்மில் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. நாங்கள் அதை பார்த்துட்ருந்தோம். ஸோ இங்கே நிறைய அனிமல்ஸு அண்ட் ஹார்ஸ் ரைடிங், கேமல் ரைடிங் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ குழந்தைங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டார்டாய்ஸ், பெரிய பெரிய டார்டாய்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் சைட்லலாம் வந்து நிறைய கேஜஸ் இருந்துச்சு. அந்த கேஜஸ்லலாம் வந்து பேர்ட்ஸு, அப்புறம் பேரட்டு, பன்னி அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. பட் இந்த மாதிரி கேஜஸ் பக்கத்தில் போகிறச்சில குழந்தைங்க கூட நீங்கள் கூட போங்க. ஏன்னா வந்து சில கேஜஸில் வந்து ஹைனா கூட இருக்குது. ஸோ வந்து அது ரொம்ப சவுண்டு கொடுத்துட்டு இருந்தது, பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஸோ சின்ன குழந்தைங்க அந்த நெட்டுக்குள்ளெல்லாம் கை கொடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் தான். ஸோ நீங்கள் வந்து சேஃப்டியாக வந்து இந்த மாதிரி பிளேசஸ்க்கு போகும்போது வந்து அவங்க கூட நீங்கள் இருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வல்ச்சரை வந்து உள்ளே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த கேஜஸில் எல்லாமே வந்து நிறையா வந்து பேர்ட்ஸ் அண்ட் மிக்ஸ்டப்பாக வந்து போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த கேஜில் வந்து ஹைனா இருக்குது. ஸோ இது பயங்கரமாக சவுண்டு கொடுத்துட்டு இருந்தது. பசியில் இருக்கோ என்னன்னு தெரியல. அண்ட் இப்போ தாங்க குழந்தைங்களோட ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரைட்ஸு, நம்ம ஊர்லலாம் எக்ஸிபிஷன் போட்டால் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவுட்டோர் ரைட்ஸ் வந்து ஏகப்பட்டது வச்சுருந்தாங்க. இங்கே போனோடனே எல்லோரும் பயங்கர எக்ஸைட்டடாகி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னு கேட்டிங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் ஒவ்வொரு ரைடுக்கும் ஒரு குழந்தைக்கு 5 riyal தாங்க. இவ்வளோ சீப்பாக வந்து கத்தரில் வந்து இந்த மாதிரி அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் வந்து எங்கே பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. ஸோ மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு குழந்தைங்க எல்லாத்துலேயும் வந்து எல்லா ரைட்லேயும் வந்து போயிட்டுருந்தாங்க.
அண்ட் நாங்கள் வந்து ஒரு 3 ஃபேமிலிஸ் வந்து டுகெதர் போனதுனால அங்கே இருக்கிறவங்ககிட்ட வந்து கரெக்டான குழந்தைங்க ஹெட்டுக்கெல்லாம் வந்து ப்ரைஸ் பே பண்ணலைங்க. பி ஃப்ராங்க் அண்ட் இங்கே பாருங்கள் மேரி க்ரோ ரவுண்டு மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து குழந்தைங்க ஏறி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. குழந்தைங்க மட்டும் கிடையாது, அதில் என் ஹஸ்பண்டும் ஒரு ஃப்ரெண்டும் கூட ரைட் போனாங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணாதீங்க, அவங்க ஜஸ்ட் ஃபன்னுக்காக ஒரு ரவுண்டு போனாங்க. ஸோ ஒரு ஃபேமிலி டைம் வந்து செம்ம என்ஜாயபிளாக வந்து போயிட்டுருந்தது. ஸோ மேக்ஸிமம் எல்லா ரைட்ஸ்லையுமே வந்து இவங்க போயிட்டாங்க. இந்த ஃபார்மில் பார்க்க வேண்டிய இடம் நிறையா இருக்குது. இந்த சில்ட்ரன் என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்லாமல் அந்த சைடு வந்து மியூசியம் கூட இருக்குது. அண்ட் பக்கத்துலேயே சின்ன ஹட்டு மாதிரி, சின்ன லேக் மாதிரி அந்த மாதிரியெல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட கம்யூனிட்டி பீப்புள்ஸ் வந்து ஏதோ ஃபெஸ்டிவல் மாதிரியெல்லாம் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சின்ன ஏரியா கிடையாது, பெரிய ஏரியா. ஸோ நம்ம கார்லேயே வந்து இந்த ஃபார்மை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். அண்ட் வெஜிடபிள்ஸ் ஃபார்மிங் பண்ணுற மாதிரி பிளேசஸ் கூட இருக்குது. பட் நாங்கள் அந்த ஏரியா சைடு போகலை. அங்கே போனீங்கன்னா நீங்கள் வந்து வெஜிடபிள் எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ உண்மையிலே வந்து வர்த் கோயிங். கண்டிப்பாக எல்லோரும் போய் இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ, பபாய், சி யூ.